ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்காக மூணு ஃப்ரெண்ட்ஸ் டவுனுக்கு வராங்க. லீவில் கிரிக்கெட் விளையாடலான்னு ஒரு கிரவுண்டுக்கு ஒரு நாள் போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகிறான். அவன் பேர் ஆகாஷ். அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொருத்தன் அவன் ஃப்ரெண்டு ராஜகணேஷுங்கிற ஒரு பையன் அவனை தேடி போகிறான். அப்போ ஒரு சீரியல் கில்லரை மீட் பண்ணுறான். ஆகாஷ் அவனை ஏதோ பண்ணியிருப்பானுன்ட்டு ராஜகணேஷ் அவனை பிடிச்சி விசாரிக்க போகிறான். அப்போ ஒரு அங்கே சின்ன மோதல் ஏற்பட்டு ராஜகணேஷ் அந்த சீரியல் கில்லரை கொல்கிற மாதிரி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் டெக்னிக்கலாக பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சீரியல் கில்லரோட உடம்புல 7 லிட்டர் தண்ணி இன்ஜெக்ட் பண்ணாங்க. இந்த கண்டிஷன் பேர் டைலூஷன் ஹைபோனட்ரேமியா. வாட்டர் இன்டாக்சிகேஷனுங்கிற காமன் டேர்ம் அழைக்கப்படுற இந்த கேஸ், ஒரு ஹியூமன் 7 லிட்டர் தண்ணி குடிக்கும்போது பிளட்டில் சால்ட் லெவல் குறைஞ்சி பிரெயினுக்கு ப்ரெஷர் ஏற்பட்டு 2 மணி நேரத்தில் டெத் அக்கர் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அந்த பாடியை நோட் பண்ணிடுறாங்க. போலீஸ் அசந்த நேரமாக பார்த்து ராஜகேஷ் அந்த கத்தியை தூக்கிடுறான். திருப்பி போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த கத்தி மட்டும் மிஸ் ஆகும். அந்த கத்தி ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்துருந்த போலீஸ் இதை ஒரு எஃப்ஓபிட்ட சொல்கிறார். இதை தான் செகண்ட் பார்ட்டில் அந்த எஃப்ஓபி மென்ஷன் பண்ணுவோம். இந்த கேஸில் மிஸ் ஆகுதுன்னு ராஜகணேஷ் எடுத்துருந்த கத்தியை அங்கேயே வைக்கிறதுக்காகவும் ஆகாஷ கணவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு பையன் அந்த வீட்டை விட்டு வெளில போகிறான். அந்த பையன் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு அவனை பற்றி தெரிஞ்சிருந்தது. எப்படின்னா போலீஸ் கிடச்ச அந்த சீரியல் கில்லரோட ஃபோனில் அந்த பையனோட ஃபோட்டோ இருந்தது. அந்த சீரியல் கில்லர் அங்கே போனதுக்கான காரணமே அந்த ஃபோட்டோவில் அந்த பையனை கொல்றதுக்காக தான். இந்த ஃபோட்டோவில் இருக்க பையனை பிடிச்சி அந்த கேஸை சால்வ் பண்ணிடலான்னு நினைக்கிற அந்த போலீஸ்கிட்ட எப்படியும் அந்த பையன் மாட்டிக்கிறான். இந்த விஷயம் எப்படியும் அந்த பையனுக்கு தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். வெளில தப்பிச்சு போகிறப்ப தான் இன்னொரு கேங்கை சேர்ந்த ஒரு பையனை பார்க்குறான். அவன் பேர் திலேராஜ். புவனேஷ், திலேராஜ், சஞ்சய் இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு போகிறான் புவனேஷ். பல வருஷம் கழிச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக சொந்த ஊர் வர புவனேஷ் வர வழியில் பிரசாந்த் ராஜகணேஷோட ஃப்ரெண்டு ஆகாஷோட டெட் பாடியை பார்க்குறான். அந்த இடத்துக்கு வர பிரசாந்த் அவனை சமாதானப்படுத்தி அவன் மூலமாக சஞ்சயோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலங்கிறதுனால ஊருக்கு போகிற முடிவு எடுக்கிறான் புவனேஷ். ஊருக்கு போகிற வரைக்கும் என் வீட்டுன்னு சொல்லி திலேராஜ் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் பிரசாந்த். போகிறதுக்குள்ளே ஒரு வாட்டி எது ஃப்ரெண்டை பார்க்கணும் முடிவு எடுக்கிற புவனேஷ் சஞ்சய் வீட்டுக்கு போகிறான். சஞ்சய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது சஞ்சய் 10 நாளாக மிஸ்ஸிங்னு. சஞ்சய் வீட்டில் சண்டை போட்டு 10 நாளாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கியிருந்தான். புவனேஷ் ஊருக்கு வந்த அன்றைக்கி தான் திலேராஜை தெரிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான் சஞ்சய். திலேராஜ் வீட்டில் இல்லை, அவன் வீட்டில் பிரசாந்த் தான் இருந்தான். அது தெரிஞ்சால் பிரச்சனை இடமோன்ட்டு சஞ்சய் ஃப்ரிட்ஜில் அடிச்சு வச்சான் பிரசாந்த். ஊருக்கு போகலான்னு முடிவு எடுக்கிற புவனேஷ் ஆக்சிடென்டலாக அங்கே இருக்கிற ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் அவன் பார்த்த டெட் பாடி பற்றின டீடைல்ஸ் இல்லைங்கிறத நோட் பண்ணுறான். உடனே டவுட் வந்து அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு போய் செக் பண்ணலான்ட்டு உடனே அங்கே கிளம்புறான். அந்த டெட் பாடி இடம் மட்டும் மாறி இல்லாமல் அந்த டெட் பாடியோட காலில் இவனோட ஸ்லிப்பர் இருக்கிறத பார்த்து யாரோ இந்த கேஸில் இவனை மாட்டி விட பார்க்குறாங்கன்னு டவுட் வந்து அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்து அது என்னென்னு பார்க்கலான்ட்டு முடிவெடுக்கிறான் புவனேஷ். போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு அந்த பணத்தை ஒரு இடத்துல மறைச்சோம். அது சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகணும்னு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டான் புவனேஷ். கொஞ்ச நாளே போனஸ்க்கு ஒரிஜினல் சீரியல்களில் சம்மந்தப்பட்ட நோட் கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் சஞ்சய் கடத்தினது பிரசாந்த் தான் தெரியுது. அந்த நோட்டை பற்றி வெளில வந்த ராஜகணேஷ் மாட்டிப்பாங்கிற பயத்தில் போனஸை கொல்ல முடிவு எடுத்தான் பிரசாந்த். அவனை மயக்கமாக்கி ரயில்வே ட்ராக்கில் போட்டான். அதிர்ஷ்டவசமாக உயிர் பண்ணிக்கிற போனேஷ் பிரசாந்தை கொல்ல முடிவு எடுக்கிறான். அவனை தேடி அவன் வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது தில்லையோட வீடு. உடனே திலேராஜ்கிட்ட அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரெண்டு பேரும் ஒரு எஃப்ஓபியை மீட் பண்ண போகிறாங்க. அந்த எஃப்ஓபியை மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அந்த கத்தி வந்து ஒரு கொலைக்கே சம்மந்தப்பட்டதுன்னு. குழப்பத்தில் இருந்த அவங்களுக்கு இன்னும் குழப்பிற விதமாக போனஸோட பாக்கெட்லேருந்து ஒரு அன்வான்ட் நோட் கிடச்சிது. அது அவங்களை இன்னும் குழப்பிச்சு. ஏன்னா போனஸ் பாக்கெட்லேருந்து ஒரு பிரசாந்தோட ஹேண்ட் ரைட்டிங், ஆகாஷோட டெட் பாடியில் இருந்தது ஒரிஜினல் சீரியல்களோட ஹேண்ட் ரைட்டிங், மண்டையை பிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கிடைச்ச க்ளூ தான் திலேராஜ் வீட்டு ஹவுஸ் ஓனர் கொடுத்த க்ளூ. அந்த க்ளூ வந்து ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸை தேடி போகும்போது தான் தெரிஞ்சுது போனஸ் அந்த ஆகாஷோட டெட் பாடியை பாய்ச்சி வச்ச இடம்னு. பண்ணாத தப்புக்கு உள்ளே போக போகிறோன்னு சுதாரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த கத்தியை மறைக்க முடிவு பண்ணாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஆகாஷ கொண்டது யாருன்னு. ராஜகணேஷ் பண்ணக்குள்ளே ஆகாஷ் பார்த்துட்டான். அதை போலீஸ்கிட்ட சொல்லி வரணுன்ட்டு பிரசாந்த் ஆகாஷை கொண்டுட்டான். இப்போ போலீஸ்கிட்ட ஆகாஷ், சஞ்சய் ரெண்டு பேரும் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. பயத்தில் போனி ஆகாஷோட பணத்தை ஒரு இடத்துல மறைச்சி வச்சான். சஞ்சயை பிரசாந்த் ஒரு இடத்துல பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டு சஞ்சயோட ஃபோனை மட்டும் ஆகாஷை பாய்ச்ச இடத்துல வச்சான். ஏற்கனவே சம்பவ இடத்துல புவனேஷை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ் அங்கே தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு எலும்பு கூடும், சஞ்சயோட ஃபோனும் கிடைக்கும். அங்கே செத்தது சஞ்சயனும் கொன்னது புவனேஷ்னு போலீஸ் கேஸை முடிவிடுவாங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கிற சஞ்சய் செத்துட்டான்னு கேஸை முடிவிடுவாங்க, உயிரோடு இல்லாத ஆகாஷை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பிரசாந்தோட தியரி.